ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 வீக்காகவே தளபதி 29 படம் ட்ராப் ஆகிடுச்சு. கோட் தான் தளபதியோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி இப்போதைக்கு அந்த நியூஸில் உண்மை இல்லை. அதாவது இப்போதைக்கு டெஃபினட்டாக தளபதி 29 படம் இருக்குது. அண்டு இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் தான் அதை இயக்கப்படுறாரு. அண்ட் அதுக்கான பணிகளில் தான் அவர் இருக்காரு. பட் சேம் டைம் தளபதி 29 படத்தோட ஷூட்டிங் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது இல்லையா? அதாவது ஷூட்டிங்கை அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் தளபதி சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டு தமிழக வெற்றிக் கழகத்தோட பணிகளை பார்க்க போகிறாராம். ஸோ அரௌண்ட் ஒரு 6 மாசம் கழிச்சு தான் படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பமாக போகுதுன்றதை நம்பவே முடியல. அண்ட் விஜயகாந்த் அவர்களோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு ரமணா படம் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சோ, அதே மாதிரி தளபதி 29 தளபதியோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா நேச்சுரலாவே ஹெச் வினோத் அவர்கள் கொண்டு வந்த ஸ்கிரிப்டே அந்த மாதிரி தான். அண்ட் ஹெச் வினோத் அவர்களுமே ஓப்பனாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அதாவது தளபதிக்கு நான் வச்சிருக்கிற கதை எல்லாமே ஸ்ட்ராங்கா அரசியல் பேசுற கதை தான். ஸோ அதனால அவர் கூட படம் பண்ணாலே அந்த மாதிரி ஒரு கதைக்களமா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா தளபதியை வச்சு முக்கியமான ஒரு அரசியலை பேசும்போது அதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு கத்தி படத்தை சொல்லலாம். அண்ட் ஹெச் வினோத் அவர்கள் அவர் பண்ண எல்லா படங்கள்லயுமே அதை பேசியிருக்காரு. சோ தளபதி என்னும்போது அது இன்னும் பயங்கரமான ஒரு கண்டென்ட்டா தான் இருக்கும். பட் சேம் டைம் கருத்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகாம அது ஒரு படமாவும் பயங்கர எங்கேஜிங்கா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு தீரன் அதிகாரன் ஒன்று மாதிரி, ஏன்னா மக்களுக்கு மெசேஜ் சொல்லி படம் ஒன்றது யார் வேணா பண்ணலாம். பட் அது கிளிஷேவா இல்லாம கதையோட பிளெண்ட் ஆகி படம் என்டர்டெய்னிங்காவும் எங்கேஜிங்காவும் இருக்கணும். சோ ஹெச் வினோத் அவர்கள் அதை எப்படி புல் ஆஃப் பண்றாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.